ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து மலேசியா கோலாலம்பூரில் பிளாசா லவ் யாட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம கோப்ரோ கேமரா புதுசாக வாங்க போகிறோம். ஸோ நம்ம கோப்ரோ ஏற்கனவே யூஸ் பண்ணது வந்து உள்ளக்க தண்ணி புகுந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதனால் இப்போ வந்து கோப்ரோ கேமரா வாங்க போகிறோம். ஏன்னா கோப்ரோ இல்லாமல் வீடியோ எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த கெனான் கேமரா வந்து தூக்கிட்டே நடக்க முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஆமாம், இந்த லவ் யாட் பிளாசாங்கிற இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே கிடைக்கும். வாங்க போய் கோப்ரோ கேமரா வாங்கலாம். வாங்கலாமா? வாங்கலாம். ஹாய் அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே அக்கா, வந்து நம்ம சப்ஸ்கிரைபர், வீடியோ எல்லாம் பாப்பீங்களா? உங்க வீடியோ எல்லாம் நிறைய பாப்பேன் நானு. அக்கா, இங்க என்னென்ன பொருள் எல்லாம் கிடைக்கும்? என்ன என்ன கேஜெட்ஸ் இருக்குதோ அங்க எல்லாமே ஆல் இன் ஒன் ரூஃப், எல்லா கேஜெட்ஸும் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க இங்க வரணும், எல்லாரும் இங்க வரணும். எல்லா எலக்ட்ரானிக் பொருளும் ஒரே இடத்துல வாங்குறதா இருந்தா நீங்க பிளாசா லவ் யாட்டுக்கு தான் கண்டிப்பா வரணும். இது ஒண்ணுதான், மற்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வைப்பா. இது எல்லாமே ஒரே இடத்துல நீங்க வாங்கிக்கலாம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே வாங்க, நம்ம இப்ப மாடியில போய் பார்ப்போம். கீழே ஒரு கடையில பார்த்தோம், அங்க வந்து கோப்ரோ கேமரா இருக்கு. ஆனால் நம்ம வந்து ஹீரோ 10 பார்த்தோம், இங்க வந்து ஹீரோ 11-12 தான் இருக்கு. 10 தேடி பார்ப்போம். நம்ம வந்து கோப்ரோ 10 வாங்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து 9 வச்சிருந்தோம், ஹீரோ 9, இப்போ வந்து 10 வாங்க போறோம். ஐபோன் வாங்கலாம்னு ஒரு பிளான் இருந்தது, ஆனால் வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோக்கு உண்டான அக்சசரிஸே அதுவே தனியாக வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு இருக்கு தனியாக எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால அது எதுக்கு வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப கோப்ரோவே வாங்கலாம்னு பிளானு. கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 22,000 ரூபா வருது. 10 லெவல் வந்து 31,000, 12 வந்து 36,000. இப்போ நம்ம வந்து 10 வாங்க போகிறோம். ஸோ அதே குவாலிட்டி நம்ம 9 யூஸ் பண்ணோம், அதுவே நல்லா இருந்துச்சு. நம்ம அடுத்த அப்டேட்டில் 10 வாங்க போகிறோம். ஓகே, 9-க்கு 10-க்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் இல்லை. எப்படி 9-க்கு 10-க்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் இல்லை? ஆமாம், அதே. ஸோ இப்போ நம்ம கெனான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் ரொம்ப நேரம் கையில் பிடிச்சிருக்க முடியல, அதான் பிரச்சனை. அதே போல் நம்ம நடந்துக்கிட்டே வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நான் நடந்துக்கிட்டே நான் வீடியோ எடுக்கிறேன், பாருங்கள் நல்லா வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக ஷேக் ஆகுதுங்களா? அதுவே கோபுரம் வந்தால் ஷேக் ஆகாது. அதே போல் நம்ம வந்து நல்லா ஒரு ரன்னிங்கில்லாம் எடுக்கிறோம், நல்லா நம்ம நடந்துக்கிட்டே எடுக்கலாம், ஓடிட்டு எடுக்கலாம் கோபுரம்னா. ஸோ நம்ம வந்து கோபுரம் 10 வந்து கேட்டு அலையிறோம், எங்கேயுமே ஸ்டாக் இல்லைங்கிறாங்க. ஆனால் கோபுரம் அஃபிஷியல் ஸ்டோர் ஒன்று இருக்குது, அது வந்து பிஜேன்ற ஒரு இடத்துல இருக்குது. இப்போ இது வந்து புக்கிட் பிந்தாங்க, ஓகேங்களா? ஸோ புக்கிட் பிந்தாங்கில் இருக்கலாம் இந்த மார்க்கெட்டில் கோபுரம் 10 இல்லை, ஆனால் வந்து 12 கிடைக்குது, 11-12 கூட கிடைக்குது, 10 இல்லை. நமக்கு இப்போ 10 வாங்கினாலே போதும், 22,000 ரூபாய்க்கு வாங்கினா போதுமானது. ஸோ அதனால் பிஜே இன்னும் மேலே போய் பார்ப்போம், கிடைக்கல அப்படின்னா பிஜே தான் போகணும். ஸோ நம்ம வந்து இந்த ட்ரில்லியன் கேமரா சென்ட்ரன் பிரகாட் இந்த கடையில் தான் வந்து நம்ம இப்போ இந்த கோப்ரோ கேமரா வாங்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கோப்ரோ வாங்க போகிறோம், காசு வந்து கொடுத்து வாங்கிடலாம். இங்கே அக்காட்டை இருக்குது. ஓகே, 1,300 வெள்ளி கொடுத்துடலாம். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 22,000 வருது. யா, You put your name, contact number, and sign. Okay. These are original? Bill? This is, here is important. You don't miss it. Okay. And some more, this is one. Okay. The sticker. When people, this one remove, that one is not original. Now okay. I teach you. Okay. Because now many people also... So, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டிக்கர் இருக்குது பாருங்க, இதான் வந்து ஒரிஜினலாம். இது எங்கேயாவது கிழிஞ்சிருந்தது அப்படின்னா வாங்காதீங்க, இந்த மாதிரி ஒட்டி இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அக்கா சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை பிரிச்சுட்டு அடுத்து இந்த டப்பாவை தூக்கணும். ஓகே, இதை பெரிய அந்த பிளேடை வச்சு அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். ஓகே சூப்பர். இப்போ இதை ஈஸியாக பிரிக்க, ஈஸியாக இருக்குமா? ஈஸியாக பிரிச்சாச்சு. வா, சோறுக்கு சோறு. உள்ளக்கு ஏதோ வெள்ளக்கு டப்பா கொடுத்துருக்காங்க. ஆ, ஓப்பன் பண்ணு. இருக்கிறேன். வா, வேறு டபுள். எப்படி ஓப்பன் பண்ணுறது? மேலே தூக்கணும். இது வந்து யூசர் மேனுவலு, இது நமக்கு தேவையில்லை. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க, ஹெல்மெட்லேயும் போடலாம், அவ்வளோதான். இது வந்து வாங்குறது. இது வந்து டைப் சி டு டைப் சி சார்ஜரு, பேட்டரி ஒன்று ஃப்ரீயாக தந்துடுறாங்க உள்ளக்க. இது வந்து இந்த ஸ்டிக்கரை நான் மாற்றி யூஸ் பண்ணுறது, அது எனக்கு தெரியாது.
அடுத்து இங்கே ஸ்டிக்கர் கொடுத்துருக்கேன், இங்கே போய் காய் அதான் அக்காட கூட அக்காடா நாங்க ஹவு டு என்ன ஐஎம் 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 லெட்ஸ் டேக் த சூப்பர்ல ஓகே இந்த 10 பிளாக் எங்க காமி 10 பிளாக் ஒரு வழியாக வாங்கியாச்சு கோபுரம் 9 வாங்கும்ல அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு மாற்றமும் இல்லை. உள்ளக்கு வந்து ஒரு பேட்டரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு போட. இப்போ நம்ம வந்து இந்த பேட்டரியை போட போகிறோம். இப்போ ஆன் பண்ண போகிறோம். ஆன் ஆயிடுச்சு கோப்ரோ கோப்ரோ. இப்போ இங்கிலீஷ் யூசிங் திஸ் கோப்ரோ அக்ரி டு டேர்ம்ஸ் அக்ரி ஆன் பண்ணிக்கலாம். ஓ ஆப் தான் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் தான் வரும். ஒரு மாதிரியே கோப்ரோ வாங்கியாச்சே. ஆனால் இதுலேயே வந்து நிறைய டூப்ளிகேட்லாம் வருது. அது வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுமோ அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் ஸ்டிக்கர் வந்து கரெக்டாக இருக்கா, அது பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் நல்லா இருக்கா, அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மற்றபடி எல்லாம் ஒரிஜினல் தான். டூப்ளிகேட்டும் வரும், பாக்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து இனிமேல் அடுத்து இதில் தான் கோப்ரோ 9லேருந்து கோப்ரோ 10க்கு வந்து அப்டேட் ஆகியாச்சு. இதில் எடுக்கலாம் வீடியோ. அஞ்சு வருஷம் கழிச்சுட்டு அப்டேட். இதுதான் ஈஸியாக இருக்குங்க. ரேட் மொத்தமே வந்து ஒரு காய் கிலோ தான் வரும். நல்ல தூக்கம் ஈஸியாக இருக்குது. கோபுரம் 9 வந்து லைட்டாக வெயிட் இருக்க மாதிரி இருந்துச்சு, ஆனால் வெயிட்டே இல்லை. ஓகே 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 நண்பையில. இப்போ இதில் வந்து நல்லா அப்டேட் பண்ணணும். நம்ம பேட்டரி வந்து ஃபுல்லாக ஆல்ரெடி இருந்தது, நம்ம பேட்டரி. ஸோ இங்கே கொடுத்த பேட்டரி வந்து சார்ஜ் இல்லை. நம்ம பேட்டரியை போட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபோனில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி நம்ம ஃபோனில் இருந்து நம்ம இதுக்கு வந்து இது பண்ணணும். அது என்ன பண்ணணும்? டவுன்லோட் பண்ணி இதில் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கணும். அப்போ தான் இது வாய்ஸால் நம்ம நல்லா ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே. டவுன்லோட் பண்ணிட்டு முதல்ல இதை செட்டிங் பண்ணணும். ஃபோனில் வந்து அந்த ஆப் ஒன்று இருக்கும், அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே செட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இடத்துல உட்காந்து வந்து நம்ம அதை செட்டிங் பண்ணுவோம். நாளையிலேருந்து இங்கேருந்து தான் வீடியோ வரும். ஓகே, வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபோனில் இருந்தே நம்ம வந்து எல்லா செட்டிங்குமே பண்ணிக்கலாம், கேமராலேயே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து என்ன ரெசல்யூஷன்லாம் வேணும், 4K வேணுமா, ஃபுல் ஹெச்டி வேணுமா, 5K வேணுமா, இது வந்து 5K வரைக்கும் எடுக்கும். ஸோ நமக்கு தேவையான இதெல்லாம் நம்ம வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பேசிக் வந்து ஃபுல் ஹெச்டி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் 4K எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வீடியோ. ஓகே நண்பையிலே. ஸோ நம்ம வந்து இப்போ கோபுரம் வாங்கிட்டு இப்போ நம்ம இதை விட்டு வெளியில் போக போகிறோம். இந்த கோபுரம் வந்து வீடியோ வந்து நாளைக்கு காலையில் பகலில் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள். ஓகே வாங்க, இப்போ இங்கே இந்த ஷாப்பிங் மால் விட்டு நம்ம வெளியில் போகலாம். ஓகே நண்பையிலே, இப்போ நம்ம வந்து கோபுரம் கேமராவில் வீடியோ எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆடியோ வீடியோ எல்லாமே நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து நம்ம கோபுரம் 10 இந்த கேமராவில் நம்ம வந்து இப்போ ஷூட் பண்ணுறோம். ஸோ நம்ம கேமரா வாங்கிட்டு வந்தாச்சு, வீடியோ வந்து நம்ம இங்கிட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கேயே செக் பண்ணோம், நல்லா இருந்தது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கோபுரம் 9க்கும் கோபுரம் 10க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு 0.5% மட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம கோபுரம் 10 வாங்கியாச்சு. ஏன்னா 11, 12க்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாமே 0.5 அப்படியே அப்டேட் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து நடந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஸ்டெபிலைசன் எப்படி இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஷேக் ஆகாமல் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எப்படி நல்லா இருக்குங்களா? இப்போ ஓடுறேன் பாருங்கள். இப்போ நான் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓடும் போது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. வீடியோட கலரெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. பாருங்க, சுற்றி சுற்றி ஆட்டி ஆட்டி எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஈஸி வந்து நம்ம கெனான் கேமராவில் பெருசாக எடுக்க முடியல. இந்த மாதிரி வந்து நம்ம அதில் வந்து இப்படி எடுக்க முடியாது. இந்த பாருங்க, இப்போ நான் ஓடிக்கிட்டே எடுக்கிறேன்னா இந்த மாதிரி ஓடிக்கிட்டே நம்ம வந்து எடுக்க முடியாது. ஓடிக்கிட்டு நல்லா வேகமாக நடந்துக்கிட்டு கெனாலில் எடுக்க முடியாது. ஆனால் கோபுரோவில் நம்ம எடுக்கலாம். எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நமக்கு அடுத்தடுத்து இனிமேல் வந்து கோபுரோவில் வீடியோ எடுப்போம். பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது, கலர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கோபுரோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.